கோவை தனிஷ் நகை கடையில் 100% தங்க பரிமாற்றம். புதிய திட்டம் அறிமுகம். கோவை மேட்டுப்பாளையம் வெள்ளக்கிணறு பகுதியில் இயங்கி வரும் தனிஷ் நகை கடையில் அந்நிறுவன மண்டல வணிக மேலாளர் சந்திரசேகர், வட்டார வணிக மேலாளர் வினித், அசோக் முத்துசாமி, பிரான்சைஸ் நிர்வாக இயக்குநர் ஆகியோர் 100% தங்க பரிமாற்றம் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தனர். புதிய திட்டம் குறித்து அவர்கள் கூறுகையில், அதாவது மூணு டிஸ்ட்ரிக்ட்ல, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ என் பேர் வினி, ஐ ஆல்சோ ஹேவ் மிஸ்டர் சந்திரசேகர் இஸ் அசோசியேட் ஃபார் தனிஷ் ஷோ. இன்னைக்கு நம்ம மெயினாக எதுக்கு கேதர் ஆயிருக்கோம்னா, தனிஷ் ஹவு டு மேக்ஸிமைஸ் த கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ த்ரூ தனிஷ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். இது வந்து ஒன் ஆஃப் த யூனிக் ப்ரோக்ராம் ஆஃப் தனிஷ் கூட சொல்லலாம். இந்த ப்ரோக்ராம் மூலியமா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர், 20 லட்சம் கஸ்டமர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க இந்தியா ஃபுல்லா. ஸோ அது வந்து ஃபர்தரா இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் இந்த ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமோட பெனிஃபிட்டை வந்து நிறைய வாடிக்கையாளருக்கு எடுத்துட்டு போறதுக்காக தான் உங்க எல்லாத்தையுமே ரெக்வஸ்ட் பண்ணிருந்தோம். அதுக்காக தான் மெயினா இன்னைக்கு ஒரு அஜெண்டா. ஸோ அதை பத்தி பிரீஃபா நார்மலா
இப்போ தனிஷ்கில் இப்போதைக்கு வந்து ஒரு புதிய எக்ஸ்சேஞ்ச் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து 20ஆம் தேதியிலிருந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ கஸ்டமர் அவங்களோட பழைய தங்க நகைகள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்மளோட தனிஷ்க் ஜுவல்லரியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஹால்மார்க் ஜுவல்லரியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச மதிப்பு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து பிளெயின் ஜுவல்லரி வாங்குறாரு, டைமண்ட் ஜுவல்லரி வாங்குறாருன்னா ஸோ நல்ல டிஸ்கவுண்ட்டில் வெட்டிங் பண்ட்லிங் ஆஃபர்னு சொல்லக்கூடிய டிஸ்கவுண்ட்டும் நம்மகிட்ட வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பிளெயின் ஜுவல்லரிக்கு 20% மேக்கிங் சார்ஜில் நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம். டைமண்ட் ஜுவல்லரியாக இருந்தால் மொத்த வேல்யூலேயே 20% வரைக்கும் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ அந்த கஸ்டமர் அவங்களோட ஓல்டு கோல்டை வந்து கொடுக்குறப்போ மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க வந்து இது மாதிரி அடிஷ்னல் பண்டில் ஆஃபரும் அவங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த அப்கமிங் வெட்டிங் சீசன் வந்து டெஃபினட்டாக கஸ்டமர்ஸ் வந்து நம்மகிட்ட தனிஷ்க் ஜுவல்லரியில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நியூ ஜுவல்லரியை கன்வெர்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கிளாம் டேஸ்ன்ற ஒரு கலெக்ஷன் ரீசெண்டாக அக்ஷய திருதிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது கஸ்டமர்கிட்ட. ஸோ அந்த கலெக்ஷனாகவே கஸ்டமர் வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பழைய ஜுவல்லரி வந்து அவங்களோட அதிக இழப்பு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய முழு மதிப்புக்கே அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான புது டிசைனும் கிடைச்சிரும், ஆஸ் வெல் அஸ் ஹால்மார்க் ஜுவல்லரியாக வந்து கிடைக்கிறதுனால இன் ஃபியூச்சர் அவங்களுக்கு வந்து அந்த ஜுவல்லரி வந்து எங்கே வேணாலும் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் வந்து 100% வேல்யூ கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமல் நம்ம எல்லா ஜுவல்லரியிலையும் கோயம்புத்தூரில் இப்போ 4 ஷோரூம்ஸ் இருக்குது. இது மேட்டுப்பாளையம் ரோடு, அப்புறம் நமக்கு ஆர்எஸ்புரம், கிராஸ்கட் அண்ட் புதுசாக ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டும் இருக்குது. ஸோ இங்கே இல்லாமல் கஸ்டமர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கே வேணாலும் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் தனிஷ்க்கு ஸ்டோர்ஸில். அது வந்து ஒரு 60 கிளைகள் இருக்குது. ஸோ அவங்க அதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட புதுசாக சேவிங் ஸ்கீம்ஸும் இருக்குது. ஸோ அவங்க வந்து கிராமேஜ் பேஸ்லேயும் கஸ்டமர் வந்து சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து என்ரோல் பண்ணலாம். ஸோ அதை அந்த ஏறிக்கிட்டு இருக்கிற கோல்டு ரேட்லேருந்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்க வாங்குறப்போ அதுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இருக்கும், அதையும் சேர்த்து அந்த பெனிஃபிட் அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இன்னொரு ஸ்கீமில் வந்து அமௌண்ட்டாக மட்டும் சேவ் பண்ணிக்கிட்டு 10 மாதம் கழித்து அவங்க வந்து அந்த மெச்சூரிட்டி அப்போ அதை வந்து கஸ்டமர் சம் டிஸ்கவுண்ட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு விதமான சேவிங் ஸ்கீம்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த கஸ்டமர் தாராளமாக நம்மளை வந்து நம்பி வந்து கஸ்டமர் இங்கே வந்து வாங்கலாம். ஸோ வந்து கஸ்டமர் கண் முன்னாடியே அந்த கோல்டு ஜுவல்லரி வந்து கேரட் மீட்டரில் அப்ரைசல் பண்ணிவிட்டு தென் மெல்ட்டிங் அவங்க கண் முன்னாடியே பண்ணிவிட்டு தென் வந்து ஒரு முழுமையான மதிப்பு வந்து கஸ்டமருக்கு வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கிற மாதிரி நாங்கள் வந்து உறுதி செய்கிறோம். ஸோ அந்த கேரட் மீட்டர் எல்லா ஷோரூம்லையும் இருக்குது. இது போக கஸ்டமர்ஸ் அவங்க வீட்டில் ஓல்டு ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா எந்த விதமான சார்ஜும் இல்லாமல் ஃப்ரீயாகவே இங்கே வந்து ஸ்டோர்ஸில் வந்து எங்களோட எந்த ஸ்டோர்ஸ்லேயும் வந்து அவங்களோட ஓல்டு கோல்டோட பியூரிட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட் வந்து எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 22 கேரட்டுங்கிறது வந்து ஒரு கேரட் 300 ரூபாய்க்கு மேலே வருது இன்றைக்கி வந்து 22 கேரட் 1 கிராம்னு சொல்கிறப்போ. ஸோ ஒரு கேரட் கம்மியாக இருந்தால் கூட கஸ்டமர் 1 கிராமுக்கு வந்து 300 ரூபாய் வந்து இழக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கஸ்டமர் தாராளமாக அவங்களோட பழைய ஜுவல்லரி எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட ஒரு அட்லீஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். க்ளீன் பண்ணுறதுனால ஃப்ரீயாகவே நாங்கள் வந்து க்ளீனிங் சர்வீஸ் இதெல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுவும் வந்து அந்த ஃபெசிலிட்டியும் கஸ்டமர் நம்மக்கிட்ட அவாய்ட் பண்ணிக்கலாம். சொல்கிறது கரெக்டு, பட் கோல்டு ரேட் ஏறி ஒரு வகையில் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு தான், பட் கோல்டு ரேட் ஏறிட்டு போகிறப்ப இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கஸ்டமர் வந்து 1 கிராமுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாருனா நாளைக்கு 6100 ரூபாயாக மாறிச்சுனா, எக்ஸாம்பிளுக்கு 6100 ரூபாயாக மாறிச்சு, 6200 ரூபாயாக மாறிச்சுன்னா அவர் 1 கிராமுக்கு 200 ரூபாய் சேர்த்து கொடுக்கணும்.
பட் இதுவே ஓல்டு கோல்டாக கொடுக்குறப்போ அவர் வந்து அந்த கோல்டும் விலை சேர்த்து இருக்கிறதுனால ஏறிடுறதுனால அப்ரிசியேஷன் ஆயிடுறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஆர் ஒரு கஸ்டமர் 10 கிராம் ஜுவல்லரி வாங்குறாரு, அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 கிராம் ஓல்டு கோல்டு கொடுத்தாருன்னா அந்த எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ரிசியேஷனை அந்த ஓல்டு கோல்டே கொடுத்துருது, மீதி மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து ஏறிக்கிட்டு போகிற கோல்டு ரேட்டில் அவங்களோட வேல்யூ அதிகமாக கிடைக்கும். நீங்கள் கையில் என்ன கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கான வேல்யூ அதிகமாக கிடைக்கிறதுனால அந்த பெனிஃபிட் கஸ்டமருக்கு தான் திரும்பி போகுது. ஸோ அதனால் நான் வந்து கோல்டு ரேட் ஏறப்போ எக்ஸ்சேஞ்ச் நல்லா தான் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கு சார். 100% நம்ம கிட்ட வாங்குற எல்லா ப்ராடக்ட்டும் ஹால் மார்க்கெட் ஐட்டம் தான், அதுவும் இன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்துப்போம் சார். ஹச் ஹால் மார்க்கிங்ன்றது நம்ம வந்து 22 கேரட்டுக்கு இருக்கு, 18 கேரட் ஆர் 19 கேரட் எந்த கேரட்டாக இருந்தாலும் அதுக்கு ஹால் மார்க்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. 18 கேரட்டுக்கும் ஹால் மார்க்கிங் இருக்கு. ஸோ அதுவும் வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வந்து எந்த விதமான கழிவு இது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜிஎஸ்டிங்கிறது எல்லா இதுலையும் இருக்கு சார். இப்போ ஜுவல்லரி எந்த ஜுவல்லரினாலும் ஒரு 3%ங்கிறது ஜிஎஸ்டி இருக்கு. ஜிஎஸ்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே 3% தான், அது எல்லா இடத்துலையும் இருக்குது சார். அது அப்ளிகபிள் தான். ஆனால் 29க்குள்ள ஓகே மேடம், அது தெரியல. அது வந்து எல்லாமே வந்து ஒரு ஒவ்வொருத்தின் அடிப்படையில் போகுமான்னு கேட்குறீங்களா? இல்லை மேடம், அது வந்து ஓகே எங்களாலேயும் அது எங்க சரியாக சொல்ல முடியாது. எல்லாமே டிமாண்டை பொறுத்து தான் அது வந்து கோல்டு விலை ஏறுது. இன்னொன்று யூஎஸ் டாலர் பேஸ் பண்ணி, ஏன்னா நம்ம எல்லா கோல்டு இம்போர்ட் பண்ணுறது வந்து யூஎஸ் டாலர் வச்சு தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஒருவேளை யூஎஸ் டாலர் அப்ரிஷியேட் ஆகி மற்ற கரன்சிஸ் குறைஞ்சதுன்னா, வேல்யூ குறைஞ்சதுன்னா அதுவும் கோல்டு ரேட் ஏறதுக்கான காரணம் இருக்குது. இன்னொன்று நிறைய பேர் கோல்டு வாங்கணும், அப்போ கவர்மெண்ட்ஸே கோல்டு வாங்குறாங்க. ஸோ கவர்மெண்ட்ஸும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அதில் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதனாலையும் கோல்டு ரேட் ஏறுது. பட் எக்ஸாக்டாக நமக்கு சொல்ல முடியாது, பட் ஷுவர் லாங் ரனில் நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்குது, கோல்டு ரேட் ஏறும். ஸோ அப்படின்றது தான் எங்களோட ஜட்ஜ்மெண்ட்டு. ஏன்னா போன நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5600 ரூபாய்க்கு தான் இருந்தது. பட் இப்போ 6600 ரூபாய்க்கு மேலே ஒன் இயர்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 1000 ரூபாய் டிஃப்ரென்ஸுங்கிறது ஏறிடுச்சு. இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் ஏறி இருக்கு. ஸோ இந்த கோல்டு ரேட்டுங்கிறது ஹைலி வாலட்டைலாக இருக்குது. மீன் அந்த ஏற்ற இறக்கங்கிறது ரொம்ப ஹையாக இருக்குது, எங்களால் எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் யா நீங்கள் சொல்கிற மாதிரி லாங் ரன்னில் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது மேம் இதில் இப்போ நம்ம வந்து நீங்கள் கஸ்டமர் வந்து ஒரு ஜுவல்லரி பிடிச்சிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொன்று கிஃப்டிங். ஒன்று அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொன்று அவங்களுக்கு தேவையான ஃபேமிலியில் அவங்களோட வெட்டிங் ஆர் சம் ஏதாவது நல்ல அக்கேஷன் நடந்ததுன்னா கிஃப்ட்டும் பண்ணுறாங்க. இது ரெண்டுக்கும் கோல்டு வந்து ஒரு ப்ரைமரி ப்ராடக்டாக அவங்க அதை வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த ஜுவல்லரி வாங்க வர்றப்போ ஒருவேளை மோட் ஆஃப் பேமெண்ட் என்ன பண்ணணும், ஒன்றா கேஷ் கொடுக்கணும் அந்த ஜுவல்லரி வாங்குறதுக்கு, இல்லைனா வந்து கிரெடிட் கார்டு அதுவும் வந்து கேஷ் தான், மேபி அப்புறமா பே பண்ண போகிறாங்க, பட் அதர்வைஸ் அது ஒன் கைண்ட் ஆஃப் கேஷ் தான், ஆர் ஓல்டு கோல்டு கொடுக்கணும். ஸோ இது இந்த ஜுவல்லரியில் மட்டும்தான் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்ன தான் மற்ற இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருந்தால் கூட, பட் அந்தளவுக்கு பழைய ப்ராடக்டோட வேல்யூ வந்து கிடைக்காது. இப்போ ஏதோ ஒரு கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, எனி ப்ராடக்ட் இப்போ எனி ப்ராடக்ட் எதாக இருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எது வாங்கினாலுமே அதே வேல்யூ திரும்ப அவங்களுக்கு கிடைக்காது, பட் சம் வேல்யூ டெஃபினட்டாக கிடைக்கும். பட் இந்த கோல்டு மட்டும்தான் அந்த அப்ரிஷியேட்டட் வேல்யூ வந்து கஸ்டமருக்கு கிடைக்குது. ஸோ அதனால் ஈஸியாக பழைய ஜுவல்லரி யூஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க அப்படின்னா அது ஏன் வந்து மாற்றிக்கூடாது? அதாவது ஒரு கல்யாணத்துக்கு வாங்குறாங்க, ஒரு 50 பவுன் வாங்குறாங்க, அது 10 பவுன் வாங்குறாங்க, 5 பவுன் வாங்குறாங்கன்னா, ஸோ அதில் ஒரு சில ஜுவல்லரி வீட்டில் இருக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதை கொடுத்து புது டிசைனாக மாற்றிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இது வந்து நடக்குது நம்ம ஷோரூமில். அவங்க கஸ்டமரும் கேட்குறாங்க ஏதாவது ஆஃபர் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும், நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இம்ப்யூர் கோல்டாக பியூர் கோல்டாக மாற்றிப்போம் அப்படின்னு. ஸோ அப்போ நாங்களும் சொல்கிறது எப்போல்லாம் ஆஃபர் வருமோ அப்போ நாங்கள் வந்து கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு பேசிஸில் தான் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து நல்ல ஜுவல்லரியாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் தான் சேர்த்து அதில் இருக்குது.